நாளை நான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் தேர்வு எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை எழுதும் தமிழ்நாட்டினைச் சேர்ந்த தேர்வர்களுக்காக தினமணி நாளிதழில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் மு சிபிக்குமரன் அவர்கள் தொடராக ஐம்பத்தோரு வாரங்கள் எழுதி வெளிவந்த கட்டுரைகள் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையான ஐஏஎஸ் தேர்வுக்கான சிறந்த வழிகாட்டி நூலான நாளை நான் ஐஏஎஸ் இப்போது காணொளி வடிவில் அத்தியாயம் நான்கு தேர்வின் தன்மை முதன்மை தேர்வுக்கான மதிப்பெண்கள் தகுதித்தாளான ஆங்கிலம் மற்றும் ஏதேனும் ஒரு தேசிய மொழித்தாள் ஆகியவற்றிற்கு தலா முந்நூறு வீதம் அறநூறு மதிப்பெண்கள் தரப்படுகின்றன இந்த இரண்டு தாள்களின் மதிப்பெண்களும் தகுதி பெறுவதற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன தரநிலையை கணக்கிடுவதற்கும் ஆளுமை தேர்வுக்கு தகுதி பெறுவதற்கும் தேர்வர்களுக்கு பிற ஏழு தாள்கள் பயன்படுகின்றன இருநூற்று ஐம்பது மதிப்பெண்களை கொண்ட ஒரு கட்டுரைத்தாள் தாள் தலா இருநூற்று ஐம்பது மதிப்பெண்களை கொண்ட நான்கு பொது அறிவு தாள்கள் தலா இருநூற்று ஐம்பது மதிப்பெண்களையும் இரண்டு தாள்களையும் கொண்ட ஒரு விருப்ப பாடம் ஆகியவற்றின் மதிப்பெண்களே தரநிலைக்கும் ஆளுமை தேர்வுக்கு தேர்வு செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன ஆக முதன்மை தேர்வில் தகுதி பெறுவதற்கான அறநூறு மதிப்பெண்கள் நீங்களாக பிற ஏழு தாள்களின் மதிப்பெண்கள் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆகும் விருப்ப பாடம் ஏதேனும் ஒரு விருப்ப பாடத்தினை தேர்வு செய்து கொள்ள தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவர் மொழி இலக்கிய பாடங்களான ஆங்கிலம் உள்ளிட்ட தமிழ் போன்ற இருபத்து மூன்று மொழி விருப்ப பாடங்களில் ஒன்றை தேர்வர்கள் தேர்வு செய்யலாம் மேலும் வரலாறு புவியியல் தாவரவியல் போன்ற கலை அறிவியல் பொறியியல் சம்பந்தமான இருபத்தைந்து விருப்ப பாடங்களில் ஒன்றினை தேர்வு செய்யலாம் ஆக விருப்ப பாடங்களை பொறுத்தவரையில் நாற்பத்தெட்டு விருப்ப பாடங்களில் ஏதேனும் ஒன்றினை தேர்வர்கள் தேர்வு செய்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் அதேபோல முதன்மை தேர்வினை கட்டுரை பாடம் மற்றும் பொது அறிவு பாடங்கள் உள்ளிட்ட ஏழு தாள்களையும் தாய்மொழியிலேயே எழுதிட விரும்பும் தேர்வர்கள் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு தேசிய மொழிகளில் எடுத்துக்காட்டாக தமிழிலேயே எழுதலாம் முதன்மை தேர்வில் தமிழ் போன்ற மொழி இலக்கிய பாடங்கள் மற்றும் மொழித்தாள்கள் தவிர்த்து மற்ற பொது அறிவு கட்டுரை பிற விருப்ப பாடங்கள் அனைத்திற்குமான வினாக்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில்தான் இருக்கும் தேர்வுக்கான மையங்கள் தமிழ்நாட்டினை பொறுத்தவரையில் முதல்நிலை தேர்வுக்கு சென்னை மதுரை மற்றும் கோயம்புத்தூர் என மூன்று மையங்கள் உள்ளன முதன்மை தேர்வினை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே எழுதிட முடியும் ஆளுமை தேர்வு நேர்முகத் தேர்வுக்கு காலி பணியிடங்கள் பெருக்கல் இரண்டு புள்ளி ஐந்து என்ற விகிதத்தில் முதன்மை தேர்வெழுதிய தேர்வர்கள் அழைக்கப்படுகின்றனர் எடுத்துக்காட்டாக காலி பணியிடங்கள் ஆயிரத்து ஐநூறு என்றால் ஆயிரத்து ஐநூறு பெருக்கல் இரண்டு புள்ளி ஐந்து ஈக்குவல் டு மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது தேர்வர்கள் அழைக்கப்படுவர் இந்த விகிதம் கட் ஆஃப் மதிப்பெண்ணில் இறுதி நிலையில் இருக்கும் தேர்வர்களை பொறுத்து அழைக்கப்படும் சதவிகிதம் சற்று கூடலாம் குறைவதில்லை நேர்முக தேர்வினை ஆங்கிலத்தில் எதிர்கொள்ளலாம் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட மொழிகளில் ஒன்றை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களின் தாய்மொழியிலேயே எதிர்கொள்ளலாம் அதற்கென்று நேர்முக தேர்வுக்கான தலைவர் உள்ளிட்ட வல்லுநர் குழு தவிர்த்து ஆங்கிலம் மற்றும் தேர்வர் நேர்முக தேர்வுக்கு தேர்வு செய்த மொழியில் புலமை வாய்ந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருப்பார் எனவே தமிழில் நேர்முக தேர்வை ஒரு தேர்வர் எதிர்கொள்ள விரும்பினால் தாராளமாக அவர் அந்த வாய்ப்பினை பெற முடியும் ஆளுமை தேர்வு டெல்லி ஷாஜகான் ரோடு தோல்பூர் ஹவுஸில் உள்ள இந்திய குடிமைப்பணிகள் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுகின்ற தேர்வர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்திலிருந்து டெல்லி சென்று மீண்டும் வந்து சேர்வதற்கான ரயில்வே போக்குவரத்து கட்டணம் மற்றும் செலவு தொகையை பணிகள் தேர்வாணையம் வழங்குகின்றது தேர்வுக்கான கால இடைவெளி முதல்நிலை தேர்வுக்கு அறிவிப்பு வந்த நாளில் இருந்து ஏறத்தாழ அறுபது முதல் எண்பது நாட்கள் கால அவகாசம் இருக்கும் முதல்நிலை தேர்வு நடைபெறுகின்ற நாளுக்கும் முதன்மை தேர்வு தொடங்கும் நாளுக்கும் ஏறத்தாழ தாழ தொண்ணூறு முதல் நூற்று இருபது நாட்கள் வரை இடைவெளி இருக்கும் முதன்மை தேர்வு முடிவுற்ற நாளிலிருந்து ஆளுமை தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடுவதற்கு சுமார் தொன்னூறு முதல் நூற்று இருபது நாட்கள் வரை ஆகலாம் குடிமைப்பணிகள் இந்திய குடிமைப்பணி தேர்வில் இந்திய ஆட்சிப் பணி இந்திய அயல் பணி இந்திய காவல் பணி உள்ளிட்ட இருபத்தி மூன்று பணிகள் அடங்கியுள்ளன ஒரே தேர்வில் இப்பணிகளுக்கு தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் மதிப்பெண்களின் அடிப்படையிலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பணி ஒதுக்கீடும் மாநில ஒதுக்கீடும் நடைபெறுகின்றது ஆகவே ஆங்கில புலமையின்மை அரசு பள்ளிகளில் படித்தது தமிழ் வழியில் படித்தது கிராமப் பின்புலம் போன்ற சிந்தனைகளை புறந்தள்ளுங்கள் இலக்கினை உருவாக்குங்கள் அதனை நோக்கி புறப்படுங்கள் ஒரு நதியின் பாதை மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்தவை ஆனால் சமத்தளத்தில் பயணிப்பது போன்ற காட்சியையே நாம் காண்கிறோம் மேடு பள்ளங்களை நிரப்புவது நதியின் நோக்கமன்று இலக்கினை அடைவதே அதன் நோக்கம் அதுபோல இலக்கினை தீர்மானித்து அதனை நோக்கி பயணத்தினை தொடங்குங்கள் தொடர் முயற்சியால் உங்களிடம் உள்ள குறைகள் எங்கும் தெரிவதில்லை அவை கால ஓட்டத்தில் மறைந்துவிடும் மீண்டும் சந்திப்போம்